நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். சாமந்திரிகா லட்சணம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் வரக்கூடிய மற்ற சாஸ்திரம் நம்முடைய குணநலங்கள் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கும். ஜோதிடத்தில் நம்முடைய பிறந்த நேரத்தை வைத்து எழுதப்படும் ஜாதக பலன், கைரேகை பலன், சாமந்திரிகா லட்சணம் என்று உடலமைப்பை வைத்து சொல்லப்படும் பலன்கள் என்று பல விதத்தில் ஒவ்வொருவரின் குணநலத்தையும் அவர்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் விளக்க முடியும். ஒருவனுக்கு நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல தொழில் முன்னேற்றம் கிடைத்துவிட்டால், நிறைய பெண் நண்பர்களும் நல்ல மனைவி கிடைத்துவிட்டால் அவனை பார்த்து மச்சதாரண்டா என்று சொல்வது உண்டு. இது அவனின் முன்னேற்றத்தை பாராட்டுவதாக இருந்தாலும் சில நேரங்களில் பொறாமையாக கூட அவர்கள் இப்படி கூறுவதும் உண்டு. நம்முடைய உடலில் தலையில் இருந்து பாதம் வரை எங்கு வேண்டுமானால் இந்த மச்சம் அமைந்திருக்கும். சதைப்பாகத்தை மூடியிருக்கும் மேல்தோளில் ஒரு சிறிய புள்ளிதான் இந்த மச்சங்கள். பெரும்பாலும் கருப்பாக இருக்கும் இந்த மச்சங்கள் ஒரு சிலருக்கு மஞ்சள், நீலம், சிவப்பு, பழுப்பு போன்ற நிறங்களிலும் காணப்படும். நிறங்கள் மட்டுமல்ல, அதன் அளவுகளில் கூட பல வகையில் வேறுபாடு இருக்கும். சிலருக்கு கடுகு போல சிறியதாகவும் சிலருக்கு அதைவிட பெரிதாகவும் இருக்கும். அந்த வகையில் ஆண்களுக்கு எந்த இடத்தில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும் என்று சற்று விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இரு புருவங்களுக்கு இடையே மத்தியில் மச்சம் இருந்தால் அவருக்கு எதிர்பாராத தனப்பிராப்திக்கு கிடைக்கும். வலது புறத்தில் மச்சம் இருப்பால் அவருக்கு அதிர்ஷ்டமான மனைவி அமைவாள். ஒருவரின் வலது பொட்டில் மச்சம் இருந்தால் அவருக்கு திடீரென செல்வமும் புகழும் கிடைக்கும், அதிர்ஷ்டமும் உண்டாகும். ஆண்களுக்கு வலது கண்ணில் மச்சம் இருந்தால் அவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களின் மூலம் ஆதரவும் புகழும் உண்டாகும். ஒருவரின் இடது புருவத்தில் மச்சம் இருந்தால் அவரின் வாழ்க்கையில் நிறைய பண கஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இடது கண்ணில் வெண்படத்தில் மச்சம் இருந்தால் அவருக்கு ஏழ்மையான வாழ்க்கை அமையும். இருந்தாலும் கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் கொண்டிருப்பார்கள். ஒருவருக்கு மூக்கின் மீது மச்சம் இருந்தால் அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் சௌகரியங்களையும் பெற்றிருவார்கள். மூக்கின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அவர் நினைத்த விஷயங்களை நடத்தி முடிக்கக்கூடிய அவர் திறனை பெற்றிருப்பார்கள். தொப்புள் மீது உங்களுக்கு மச்சம் இருந்தால் வசதியான வாழ்க்கை அமையும். உங்களின் வலது தோளின் மீது மச்சம் இருந்தால் நீங்கள் சிறிய விஷயங்களை கூட மனதை அலட்டிக்கொள்ள நேரிடும். உங்கள் வயிறு மீது மச்சம் இருந்தால் நீங்கள் பொறாமை குணம் கொண்டவராக இருப்பீர்கள். வயிற்றின் இடதுபுறத்தில் மச்சம் இருந்தால் நல்ல குணங்கள் நிறைந்தவராகவும் உழைத்து வாழ வேண்டிய விருப்பம் கொண்டவராகவும் இருப்பீர்கள். ஒருவரின் வலது மார்பின் மீது மச்சம் இருந்தால் அவருக்கு வாழ்க்கையை அதிக செல்வமோ ஏழ்மையாகவோ இல்லாமல் நடுத்தரமானவராக வாழ்வார்கள். பெண் குழந்தையில் நிறைய பெறுவார்கள். ஒருவருக்கு தொண்டையில் மச்சம் இருந்தால் அவருக்கு திருமணத்திற்கு பிறகு உயர்வு நிலை இருக்கும், அல்லது திருமணத்தின் மூலம் சொத்துக்கள் சேரும். கழுத்தின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அவர்கள் கூட்டாளிகள், பங்காளிகள் மூலம் சொத்துக்களும் பேரும் புகழும் அடைவார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.